Conversion of octal number system to decimal number system. Octal number system to the base 8 system, decimal number system pathina base 10 system. So questions eppadi kekkalan pathina very integer part adha point illama kete octal to decimal conversion kekkalam or else fractional part point vachu question kekkalam octal to decimal conversion kekkalam. So indha rendu type me eppadi solve pannadha indha video la explain panna porom. So in the octal to decimal conversion neenga pathina each digit in the octal number vandu pathina it is multiplied with powers of 8. So adnalae inga powers of 8 oda value mention panirukom. 8 raised to the power 0, anything raised to the power 0 that value 1. 8 raised to the power 1 pathina 8, 8 square endradhu 64. Idhuve vandu negative power irukumbodhu 8 raised to the power minus 1, 8 raised to the power minus 2, 8 raised to the power minus 3. Powers of 8 vandu negative la irukumbodhu 1 by format la eludhuvinga. இந்த நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவரா மாத்திரணும். இங்க பாத்தீங்கன்னா 8 வரும். இங்க வந்து பாசிட்டிவ் பவர் மாத்திட்டீங்கனா 8 ஸ்கொயர் ஆகும். அடுத்து 8 ரைஸ் டு பவர் மைனஸ் 3 னா 1 பை 8 கியூப் ஆகும். சோ இந்த இன்டிஜர் பார்ட் நம்ம சொல்லிருக்கோம் பாருங்க. சோ பாயிண்ட் டு தி லெஃப்ட் இருக்கு பாருங்க. அந்த இன்டிஜர் பார்ட்க்கு எல்லாமே பவர்ஸ் ஆஃப் 8 எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். வேரஸ் டெசிமல் பாயிண்ட் அதோட டு தி ரைட் இருக்குது எல்லாமே பாத்தீங்கனா பவர்ஸ் ஆஃப் 8 எல்லாமே நெகட்டிவா இருக்கும். சோ அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்க்கு எல்லாமே நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 8 இருக்கும். இன்டிஜர் பார்ட்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர்ஸ். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 26.407 இத வந்து டெசிமல் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணு. டெசிமல்ன்றது பேஸ் 10 சிஸ்டம், இங்க ஆக்டல்ன்றது பேஸ். சோ ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் அதுக்கு என்ன சொல்லிருக்கோம், ஈச் டிஜிட் ஆஃப் தி ஆக்டல் நம்பர் பாத்தீங்கன்னா இட் இஸ் மல்டிப்ளைட் வித் பவர்ஸ் ஆஃப் 8 னு நம்ம பார்த்தோம். சோ இங்க கொடுத்திருக்க நம்பர் நான் எழுதிக்கிறேன் 26. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறோம் 407. ஸோ இங்கே பாயிண்ட் டு த ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், டு த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் பார்ட். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து இன்டீஜர் பார்ட். இந்த இன்டீஜர் பார்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் 8 வந்து பாசிட்டிவில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6க்கு 8 போட்டிருக்கோம், இந்த 2க்கும் பார்த்தீங்கன்னா 8 போட்டிருக்கோம். பட் பவர்ஸ் ஆஃப் 8 எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் பண்ணும், தென் 1, தென் இன்க்ரீசிங் பவர் எழுதணும் 1, 2, 3, 4 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டிஜிட் வந்து ரெண்டே ரெண்டு டிஜிட் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாயிண்ட் இருக்குது டு த லெஃப்ட். ஸ்டார்ட் பண்ணும் போது வெரி ஃபர்ஸ்ட் டிஜிட்கே பவர் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணும், தென் 1, 2, 3 இன்க்ரீசிங் ஆர்டர். இந்த 4ன்றது ஃப்ராக்ஷனல் பார்ட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு டு த ரைட் இருக்கிறது. ஸோ அது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் 8 தான், பட் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் 8னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு மைனஸ் 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 ரேஸ் டு த பவர் மைனஸ் 2, இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 ரேஸ் டு த பவர் மைனஸ் 3. ஸோ பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்லேருந்து டு த ரைட் டு த லெஃப்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 0, 1, 2, 3 இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா -1, -2, -3 இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஈச் டிஜிட் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஸ்டெப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டல் நம்பர் என்ன இருக்குது, 2 மல்டிப்ளைட் பை இங்கே வந்து பவர்ஸ் ஆஃப் 8 வந்து 1 இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து 6 இருக்குது, 6 × 8 ரைஸ் டு த பவர் இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது, ப்ளஸ் இதுக்கு வந்து 4 × 8 ரேஸ் டு த பவர் மைனஸ் 1, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 0 × 8 ரேஸ் டு பவர் மைனஸ் 2, ப்ளஸ் இங்கே வந்து 7 × 8 ரேஸ் டு பவர் மைனஸ் 3. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 × 8 ரேஸ் டு த பவர் 1 இதோட வேல்யூ வந்து 8, ப்ளஸ் 6 × 8 ரேஸ் டு பவர் 0 வேல்யூ 1 நம்ம பார்த்தோம், ப்ளஸ் 4 × 8 ரேஸ் டு பவர் மைனஸ் 1 என்ன பார்த்தோம் 1/8 பார்த்தோம், ப்ளஸ் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0 பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 7 × 1/8 கியூப் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் பவர்ஸ் எல்லாம் 1/4 மாறும்னு சொன்னால் பவர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும், அவ்வளோதான். 1/8 இங்கே பார்த்தீங்கன்னா 1/ இங்கே -3 இருக்குது, நம்ம இங்கே +3 போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே 2 × 8 என்னது 16, ப்ளஸ் 1 × 6 வந்து 6, ப்ளஸ் இங்கே 4 இங்கே வந்து கீழே வந்து 8 இருக்குது, இந்த 4th டேபிளாக கேன்சல் பண்ணும், 1 × 4 = 4, 2 × 4 = 8. ஸோ இங்கே வந்து 1/2 ப்ளஸ் 0 ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் 7 × 1/8 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8 × 8 × 8 விச் இஸ் 512. ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 16 + 6 வந்து 22, ப்ளஸ் 1/2 வேல்யூ வந்து 0.5, ப்ளஸ் 7 × இந்த 1/512 இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கணும், 0.00195
3, 1, 2, 5 கடைக்கும். இந்த 22 plus 0.5 பண்ணிங்க 22.5 கடைக்கும். plus இந்த 7 into இந்த value நீங்க multiply பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து 0.01367185. next step இதை ரெண்டு நீங்க add பண்ணிங்க 22.513671875. so given octal number decimal convert பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ண இந்த 2 क्वेश्चंसமே நீங்க சால்வ் பண்ணுங்க. சோ அது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ சால்வ் பண்ணிட்டு மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this video.